போன வீடியோட எண்டில் அடுத்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தப்போ ஒரு சில பேர்லாம் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆனால் அதில் ஒரு கலவர ரேகைங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சுது. பீஃபை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் ஓவர்னால் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இப்போதைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. பீஃபுங்கிற பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியாக இருக்கத்தான் செய்யுது. நமக்கும் அதில் தான் செய்யுது. இருந்தாலும் வரலாறுங்கிறத நம்ம பேசித்தான ஆகணும். வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? சரி ஓகே, ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டோம், போவோம். பீஃபுடைய கம்ப்ளீட் வரலாற இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. மாட்டுக்கறி இன்றைக்கும் இந்தியாவில் மிகப்பெரும் பேசும் பொருளாக, பெரும் அரசியலாக இருக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா அது இந்த பீஃப் தான். நம்ம உணவு அரசியல் சீரீஸ் பார்க்க ஆரம்பித்ததுலேயே அக்மார்க் முழுநீள அரசியல் கொண்ட ஒரு உணவு எதுனா அது இந்த பீஃப் தான். நம்ம தட்டில் என்ன இருக்கணும்னு யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு, அதை ரொம்ப சரியாக தோளுரிச்சு காட்டக்கூடிய ஒரு உணவு இந்த பீஃப். நம்ம தட்டில் என்ன உணவு இருக்குதுன்னு யாரோ முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடிப்படை உரிமைகள்லையே கை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதில்லை. நமக்கு என்னெல்லாம் அடிப்படை உரிமைகள் இருக்குது? ஒரு இந்திய குடிமகனாக நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு இப்போ தோணும்ல. அப்படி நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து குக்க ஃபார்மில், ஆடியோ ஃபார்மில் இருக்குது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. அது இந்த சூழலில் கண்டிப்பாக கேட்க வேண்டிய புத்தகம், கண்டிப்பாக கேட்டு வச்சுக்கோங்க. குக்க ஃபார்மில் இதே மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் நிறைய ஜோனஸில் இருக்குது. அது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கான ஆண்டு சந்தாவை 50% ஆஃபரில் நம்ம பிக்யு பஸ்க்கு தர்றாங்க. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ரிப்பப்ளிக் டேக்கான ஒரு சூப்பர் சேலை வந்து குக்க ஃபார்ம் அறிவிச்சிருக்காங்க. கம்மிங் 29th வரைக்கும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை 60% ஆஃபரில் அவங்க தராங்க. அதனால் இந்த சூப்பரான ஆஃபரை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த 29th இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாதவங்க 30th மேலே நம்ம பிக்யூபஸ் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 50% ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை கேளுங்க, குறிப்பாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புத்தகத்தை கேட்டு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நாங்களும் இனிமேல் தான் கேட்க போகிறோம், ஏன்னா பீஃபை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அடிப்படை உரிமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. நம்ம பீஃபோட கதைக்கு போவோம். இங்கே தான் பீஃபுங்கிறது பீப் போடக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஆனால் உலகத்துக்கோ பீஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குது. நாம் எதை பார்த்தாலும் ரொம்ப தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக அதள பாதாளம் வரைக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் உலக லெவலில் பீஃபுங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்க்க தொடங்குவோம். 2021 கணக்குப்படி பீஃப் இண்டஸ்ட்ரியுடைய ஒட்டுமொத்த வேல்யூ அப்படிங்கிறது 4,600 கோடி அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்குது அப்படின்னும், அதுவே 2022 2030 6,000 கோடி அமெரிக்கன் டாலரை தாண்டும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதில் சுவாரஸ்யமான மேட்ரு என்னென்னா, உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு பீஃபை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் எடுத்தோன்னா அதில் முதல் 5 ஸ்ட்ராங்காக இந்தியாங்கிறது இருக்குது. அதாவது பீஃபை அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லக்கூடிய இந்தியா தான் முதல் 5 இருக்குது. இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கக்கூடிய அதே சமயத்தில் இது எங்கிருந்து தொடங்குதுன்னா, வரலாற்று காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே தொடங்குது. மனிதர்களுக்கும் மாடுகளுக்கும் ஏற்பட்ட பிணைப்பு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்துடவே முடியாது. மனிதர்கள் காடோடிகளாக வேட்டை சமூகமாக இருந்து வேளாண் சமூகமாக பரிணாமம் அடைஞ்சதே கூட அவங்க மாடுகளோடு ஏற்படுத்திக்கிட்ட இந்த பிணைப்பு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. மனிதர்கள் மாடுகளை எப்படி பழக்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒன்றிய உயிரின சீரீஸில் மாடுகளை பற்றி பார்த்தப்பவும் சரி, அதே மாதிரி இதே உணவு அரசியலில் பாலை பற்றி பார்த்தப்பவும் சரி, ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சின்னதாக அதோடைய ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஆதி காலத்தில் ஏரோக்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்டு மாட்டு இனத்தை வேட்டையாடி சாப்பிட்டவங்க தான் மனிதர்கள். இந்த ஏரோக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள் அப்படிங்கிறது பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இந்த ஏரோக்ஸுங்கிறத தான் முதல்ல மனிதர்கள் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆதி மனிதர்கள் இப்படி எத்தனையோ மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் ஏன் இந்த ஏரோக்ஸை மட்டும் பழக்கப்படுத்தி வளர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பில்லியன் டாலர் க்வெஸ்சன். அதுக்கு ரெண்டு தியரி இருக்குது. ஒன்று, ஓநாய்கள் எப்படி மனிதர்கள்கிட்ட அண்டி வாழ பழகி நாய்களாக பரிணாமம் அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ஏரோக்ஸ் மாடுகளும் மனிதர்கள் அண்டி வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்து மனிதர்களோட அண்டி வாழ பழகியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஓநாய்களுக்கு தேவையான உணவுங்கிறது மனிதர்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக கிடச்சதுனால அதுங்க மனிதர்கள்கிட்ட அண்டி வாழ பழகியிருக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஏரோக்ஸுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. சுற்றி காடு தான், எல்லா பக்கமும் அது மேய்ஞ்சிட்டு தெரிய போகுது. அப்படி இருக்கிற சமயத்தில் மனிதர்கள்கிட்ட அது அண்டி வாழ்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் ஏரோக்ஸ் தான் பழக்கப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்கிறதுக்கு ஏற்ற பலத்தோடு அது இருக்குது, அதுதான் நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏரோக்ஸ் மாட்டு இனத்தை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி. இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற விதமாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு தியரியும் இல்லாமல் மூணாவதாக ஒரு தியரிங்கிறத 1897 ஒரு ஆய்வாளர் முன்வச்சார். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எட்வர்ட் ஹான் என்ன கருத்தை முன்வச்சாருன்னா, ஆதியில் கடவுள்களை உருவாக்கி மதங்களை மனிதர்கள் உருவாக்கின சமயத்தில் அவங்க கடவுள்களாக பார்த்த ஒரு விஷயம் எதுன்னா, அது சூரியன், நிலவு, நட்சத்திரத்தை தான். வானத்தில் மனிதன் பார்த்த அந்த விஷயங்களை தான் அவன் முதன் முதல்ல கடவுளாக உருவகப்படுத்த ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் நிலவுடைய வடிவத்தில் இந்த மாட்டுடைய, இந்த ஏரோக்ஸ் மாட்டுடைய கொம்புகள் இருந்ததுனால கடவுளோட தொடர்புடைய ஒரு மிருகமாக இதை பார்த்து அதை மனிதன் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. இதே கருத்தை கேம்பிரிட்ஜுடைய வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற நூலை எழுதின கென்னெத் கிப்ளே அப்புறம் கிரிம்ஹெல் கோனே அப்படிங்கிறவங்களும் முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் முதல்ல மாடுகளை மதத்தின் பெயரால் தான் மனிதர்கள் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோடைய பாலுங்கிறது மனிதர்கள் அந்த கடவுள்களுக்கு படைக்கக்கூடிய முக்கியமான உணவாக கருதுனாங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துங்கிறது பல உதாரணங்களால் உறுதி செய்யப்படுது. உலக அளவில் பல கலாச்சாரங்களில் மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு மிருகமாக பார்க்கப்படக்கூடிய பழக்கங்கிறது இருந்திருக்கு. கடவுள்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரதான மிருகமாக இது பார்க்கப்பட்டிருக்கு. ஏன், பைபிளில் கூட காளையை சந்து சந்தா எப்படி பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவான விவரக்குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன், இந்தியாவில் கூட பசுங்கிறது ஒரு புனிதமான மிருகமாக 33 கோடி தேவர்களும் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்படுறதுனால தான் மாட்டிறைச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவாத பொருளாக இந்தியாவில் பார்க்கப்படுது. இப்படி பல கலாச்சாரங்களில் புனிதமான ஒரு மிருகமாக கருதப்பட்ட இந்த மாடுகள் அப்படி கடவுள்களுக்கு பலி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுடைய மாமிசத்தை எடுத்து உணவாக எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கிறது அந்த எல்லா கலாச்சாரங்களையுமே வழக்கத்தில் இருந்துச்சு. சொல்லப்போனால் மெசபட்டோமியா நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலிருந்தே இப்படி பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பண்டைய எகிப்தில் அரசர்களுக்கு பாடி காட்சாக இருந்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ பீஃபுங்கிறது ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பை கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஹெரோடட்டஸ் குறிப்புகள் தராரு. அதே மாதிரி பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கூட பீஃபை சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருந்தாலும் அது ரொம்ப பரவலாக இல்லை. ஏன்னா மாடு அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு காஸ்ட்லியாக இருந்திருக்கு, அதோட அது வேளாண் சார்ந்த வேலைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அதோடைய இறைச்சிங்கிறது ரொம்ப அதிக விலை உயர்ந்த ஒன்றாக இருந்திருக்கு. அதனாலேயே பெரிய அளவுக்கு மாட்டிறைச்சியை அதிகமான பேர் சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் கடவுளுக்காக பலி கொடுக்கப்பட்ட சமயத்தில் தான் மாட்டிறைச்சி அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க. ரோமானிய சாம்ராஜ்யம்ங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்து ஐரோப்பா முழுக்க பரவி படர்ந்தப்போ தான் பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பரவ தொடங்குச்சு. அப்படி பல்கி பெருகின அந்த பீஃபை அள்ளி எடுத்து சாப்பிட்டவங்க யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடியே ஜெர்மானியர்களும் அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களும் பீஃபை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. சொல்லப்போனால் பீஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது தான். அதாவது ஆரம்பகால ஆங்கிலமான ஆங்கிலோ சாக்சன் மொழியில் பசுவை கூ அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அதுக்கப்புறமா கவ் அப்படின்னு மறுவி இருக்குது. அந்த சமயத்தில் கிபி 1066 காலகட்டத்தில் பிரெஞ்சு ஆதிக்கம் அப்படிங்கிறது ஆங்கில மண்ணில் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போது
கவ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையில் பசுவை குறிக்காம அவங்களுடைய ஃப்ரெஞ்சு மொழியில் இருந்த வார்த்தையான போயஃப் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டாங்க. பொதுவாக அந்த காலகட்டத்தில் மாட்டை வளர்க்குறத விட மாட்டுக்கறி சாப்பிட்றதுல தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் மாட்டுக்கறியை போயஃப் அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கிறதும் மாடு உயிரோடு இருந்துச்சுன்னா அதை கவ் அப்படிங்கிற வார்த்தையில் குறிக்கிறதும் வழக்கத்தில் இருந்துச்சு. இந்த போயஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அதுக்கப்புறமா மருவி பீஃப் அப்படின்னு மாறுச்சு. இப்படி பீஃபுங்கிற வார்த்தையே ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து வர்ற அளவுக்கு பீஃப் பிரியர்களாக ஃப்ரெஞ்சுக்காரங்க இருந்தாலும் பீஃப் வெறியர்களாக ஆங்கிலேயர்கள் தான் மாறினாங்க. அதனால தான் ஒரு பீஃபுங்கிறது ஒரு ஆங்கிலேயனுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வழக்கே கூட வந்துச்சு. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, பீஃப் வெறியர்களாக ஆங்கிலேயர்கள் பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட பீஃபுங்கிறத அதிகமான பேர் அப்போ சாப்பிடவே இல்லை. அப்போது கோழிக்கறி ஆட்டுக்கறிக்கு அடுத்த இடத்துல தான் பீஃப் அப்படிங்கிறது வச்சு பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கே எப்படி பீஃபுங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உணவாக இன்றைக்கி பார்க்கப்படுதோ அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் பீஃப் அப்படிங்கிறது அங்கே இருந்த ஏழை எளிய மக்களுக்கான ஒரு உணவாக பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, பீஃபுங்கிறது அப்போது ரொம்ப பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக மாறுச்சு. அதாவது மாடுங்கிறது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் அப்போது வளர்க்கப்பட்டுச்சு, அதோடைய கறி அப்படிங்கிறதும் அதிகமான அளவுக்கு கிடைச்சிது. இப்படி கிடைக்கப்பட்ட அந்த மாட்டுக்கறிங்கிறது தெரு ஓரங்களில் அப்போதைய ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் சமைக்கப்பட்டு தான் ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கப்பட்டுச்சு. அதாவது பைஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த ஆப்பிள் பை கேக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பை உணவுகளில் இந்த பீஃபுங்கிறது சேர்க்கப்பட்டு பீஃப் பைகள் உருவாக்கப்பட்டு தான் அதிகமான அளவுக்கு தெரு ஓரங்களில் இந்த பீஃப்ங்கிறது விற்கப்பட்டுச்சு. இதை ரொம்ப கம்மியான விலை கொடுத்து ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால் அது அவங்களுக்கான ஒரு உணவாக தான் பெரிய அளவுக்கு கருதப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, பீஃபை ஒரு உணவாக பார்க்குறத விட அதை ஒரு மருந்தாக பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது அப்போ அதிகமாக ஆரம்பிச்சது. ஃபீவர் வந்துருச்சா உடனே ஒரு பீஃபை போடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி காய்ச்சலுக்காகவும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்காகவும் பீஃபுங்கிறது சாப்பிடக்கூடிய வழக்கம் ஏற்பட ஆரம்பித்ததால் பீஃப் சம்மந்தப்படுத்தி தயாரிக்கக்கூடிய உணவுகளுக்கு பீஃப் டானிக்ஸ் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இது எந்தளவுக்கு போச்சுன்னா டியூபர்க்ளோசிஸ் நோயவே பீஃபுங்கிறது சரிப்படிடும், டியூபர்க்ளோசிஸ் இருந்துச்சா கவலையப்படுத்தவில்லை பீஃபை சாப்பிட்டு சரியாக போய்டும்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. இது 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி இருந்த பீஃப் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வர்க்க வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக எப்போ மாறுச்சுன்னா அது புதிய உலகம்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க தீவு நாடுகளை ஐரோப்பியர்கள் கண்டடைஞ்சதுக்கு அப்புறமா தான். அமெரிக்க கண்டத்தில் இருந்த பகுதிகளில் புதிய நாடுகளை உருவாக்கி அங்கேருந்து பெரும் திரளில் மசாலா பொருட்களை ஐரோப்பாவுக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பீஃபை சார்ந்து பல உணவு வகைகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட ஆரம்பித்தது. அப்போ தான் அதோடைய அருமையையும் அதோடைய சுவையையும் உணர்ந்து எல்லா மக்களும் அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா கண்டத்திலிருந்து அமெரிக்காவுக்கு மாடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த மாடுகளை வளர்க்க ஆரம்பித்து அது ரொம்ப பல்கி பெருக ஆரம்பித்தப்போ இந்த பீஃப் இண்டஸ்ட்ரியும் அதோடு சேர்ந்து வளர ஆரம்பிச்சிது. இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் பீஃபை உற்பத்தி செய்கிறதுக்காகவே பிரத்யேகமான பிரீடுகளையே ஐரோப்பியர்கள் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்படி உருவான பிரீடுகள் தான் இத்தாலியோட சியானியானா வகை, ஸ்பெயினோட அபர்டீன் ஆங்குஸ் வகையெல்லாம். இன்றைக்கும் இந்த வகை மாடுகள் பீஃப் உற்பத்தி பண்ணுறதுக்காகவே வளர்க்கப்படுது. அதனாலேயே பீஃப் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு தனி மவுசுங்கிறது இன்றைக்கும் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகமாக ஆரம்பித்த சமயத்தில் பீஃபுங்கிறது எல்லா இடத்துக்கும் ரொம்ப விரைவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பித்தப்போ பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னும் பெருசாக வளர ஆரம்பித்தது, குறிப்பாக அமெரிக்காவில். அமெரிக்காவில் இது எந்தளவுக்கு வளர்ந்துச்சுன்னா பீஃபை உற்பத்தி செய்கிறதுக்காகவும் அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்களுக்காகவும் மாடுகளை வளர்க்கக்கூடியவங்களை கவ்பாய்ஸ்ன்னு அழைக்கக்கூடிய ஒரு கல்ட்டே உருவாகிற அளவுக்கு அது போச்சு. அமெரிக்காவில் வளர்ந்த அந்த பீஃப் வளர்ச்சிங்கிறது இன்றைக்கும் தொடருது. உலகத்திலேயே இன்றைக்கும் அதிகமான அளவுக்கு பீஃபை யார் சாப்பிட்றாங்கன்னா அமெரிக்கர்கள் தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பீஃபை உற்பத்தி பண்ணுறதும் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவில் பீஃப் அடிப்படையாக வச்சு புதிய வகை உணவுகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. பர்கர், ஸ்டேக் அப்படிங்கிற மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்கள்லாம் உருவாக ஆரம்பித்ததுக்கப்புறமா பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னும் சக்கப்போடு போட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லை, மாடை பார்ட் பார்ட்டாக பிரித்து அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் எப்படியெல்லாம் சமைக்கலான்னு புது புது வகையான உணவுகளை உருவாக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா
அது இன்னும் அதிகமான அளவுக்கு பெருக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லை, மாடை இப்படி பாட்பாட்டாக பேய்க்கிறது மட்டும் இல்லாமல் பசுவுக்கு ஒரு டேஸ்ட்டு, காளைக்கு ஒரு டேஸ்ட்டு, அதை எப்படி சாப்பிடணும், பசுவை எப்படி சாப்பிடணும்னு புது புது வகையில் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் கண்ணுக்குட்டியை கூட வீல் அப்படின்னு கூப்பிட்டு அதை சார்ந்த உணவு பழக்கம்ங்கிறது கூட உருவாக ஆரம்பிச்சது. அதோட மாட்டுக்கறியை பச்சையாகவே சாப்பிடக்கூடிய வழக்கம் கூட ஏற்பட ஆரம்பிச்சது. இதை ஸ்டேக் டார்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியாவில் இப்படி பச்சையான பீஃபை வச்சு தயாரிக்கக்கூடிய யோகோ அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு பட்டு ஃபேமஸ்னால் பார்த்துக்கோங்க. அதோட நம்மளோட உப்பு கண்ட மாதிரி ட்ரை ப்ராசஸ்டு பீஃபான கார்ன்டு பீஃபுங்கிறத கேனில் போட்டுலாம் விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கும் பெரும் மவுசுங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊறுகாய் மாதிரியும் பீஃபை ஊற வச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் கூட பல பகுதிகளில் இருக்குது. இப்படி பீஃபுங்கிறது பல வகையில் பல ஐட்டங்களாக கொண்டாடி உண்ணப்படுது. இன்னைக்கு பீஃப் வெறியர்கள் அப்படிங்கிற பட்டத்தை ஆங்கிலேயர்கள்கிட்டருந்து அமெரிக்கர்கள் தட்டி பறிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு, அதிகமான அளவுக்கு அமெரிக்கர்கள் தான் பீஃபை கொண்டாடி கொண்டாடி சாப்பிட்டு மகிழ்கிறாங்க. உலகத்துடைய பீஃப் வெறியர்களாக அமெரிக்கர்கள் இன்னைக்கு பார்க்கப்பட்டாலும், காஸ்ட்லியான, அதாவது உலகத்திலேயே காஸ்ட்லியான பீஃப் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது ஜப்பான்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்குது. உலகத்துடைய காஸ்ட்லியான பீஃபை காப் பீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப் பீஃபுங்கிறது ஜப்பான்லேருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஜப்பானுங்கிறது பௌத்த மதத்தை கடைபிடிக்கும் ஒரு நாடாக இருக்கிறதால ஆரம்ப காலகட்டத்தில் பீஃபுங்கிறது அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு உணவாகவே இருந்துச்சு. ஆனால் அது எப்போ மாறுச்சுன்னா 19th century மாறுச்சு. 1867 ஜப்பானுடைய புதிய அரசராக எம்பரர் மெய்ஜி அப்படிங்கிறவர் பதவிக்கு வந்தார். அவர் வந்த சமயத்தில் மேற்கு உலகத்தோட வணிக தொடர்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சார். அதுதான் ஜப்பானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு யோசித்தார். அப்படி மேற்கு உலகத்தோட கைகோக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பழமையான பல சட்டங்களை நம்ம விட்டொழிக்கணும், அதை தாண்டி வந்தால் தான் மற்ற நாடுகளோட நம்ம கைகோர்த்து செயல்பட முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி பல சட்டங்களை அவர் நீக்கினார். அதில் முக்கியமான ஒன்று, பீஃபை சாப்பிடலாம் அப்படின்னு அறிவித்தது. மக்களை பீஃப் சாப்பிடலாம்னு சொன்னார். அப்படி சாப்பிடணும்னு சொல்லி அவர் உற்சாகமும் படுத்தினார். இது மூலமாக பீஃப் சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது ஜப்பான் முழுக்க அதிகமாக ஆரம்பிச்சது. குறிப்பாக ஜப்பானுடைய கொயோட்டோ, கோப், ஒசோகா மாதிரியான பகுதிகளில் பீஃபுக்காகவே மாடுகள் வளர்க்கப்பட்டுச்சு. இப்படி வளர்க்கப்பட்ட அந்த மாடுகள் ரொம்ப ரொம்ப தரமாக இருந்துச்சு. அப்படி தரமாக இருந்த அந்த மாடுகள்லேருந்து கிடைத்த அந்த பீஃப் தான் காப் பீஃப் அப்படிங்கிற பேரோடு வந்துச்சு. அதாவது அந்த பகுதியுடைய பேரே அந்த மாட்டு இறைச்சிக்கான பேராக மாறிச்சு. இந்த காப் பீஃப் அப்படிங்கிறது வாக்யூ அப்படிங்கிற ஒரு மாட்டினத்திலிருந்து எடுக்கப்படுது. இந்த வாக்யூ மாட்டினத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த மாட்டு இறைச்சிங்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே மார்பிள் மாதிரி இருக்கும். அதோட அதோடைய சுவையும் கூடுதலாக இருக்கும். அதில் நிறைய சத்தும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அவ்வளோ விலைங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அதனால தான் அவ்வளோ விலை போகுது, அவ்வளோ விலை போகுதுன்னு சொல்கிறீ, எவ்வளோதாயா விலை போகும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், 1 pound வேக்யூ மாட்டிறச்சு, அதாவது 1/2 kilo குறைவான வேக்யூ மாட்டிறச்சுங்கிறது குறைந்தபட்சம் 30,000 rupees தொடங்கும். அதே மாதிரி ஒரு முழு பசுமாடு, அதாவது வேக்யூ பசுமாடுங்கிறது குறைந்தபட்சம் 24 lakh தொடங்குது. சரி, இது எல்லாமே அயல் நாட்டு சார்ந்த விஷயங்கள்ப்பா, இந்தியாவுக்கு வாப்பா, இந்தியாவில் என்னப்பா நடந்துச்சு, இந்தியாவில் பீஃப் சாப்பிட்ற வழக்கம் இருந்துச்சா இல்லையா? சரி, பீஃபில் பசு காளை மட்டும்தானா, அப்போ எருமையெல்லாம் எந்த ரகத்தில் சேரும்? அதே மாதிரி பீஃப் அப்படிங்கிறத இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்களா, இல்லை மற்றவங்களும் சாப்பிட்றாங்களா, இல்லை சாப்பிட்டாங்களா? குறிப்பாக பார்ப்பனர்கள் பீஃபை சாப்பிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி பண்டைய தமிழர்களுடைய உணவு முறையில் பீஃப் இருந்துச்சா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்ல, எழணும்ல, அதான நியாயம்? இது எல்லாத்துக்குமான பதிலை அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருங்க, இன்னும் 2 நாள் தான். ஓகே.